Forget all the things you've been taught, you've been told. Don't blink, don't run. Don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it. Getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began. Just start again. Oh, you won't see the light until the dawn breaks. பிரதர், கேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி நீங்கள் மோனிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க? நான் வந்து நெட்லேருந்து வாங்கினது தான் அவங்க கேஜு. இப்போ இவ்வளோட கொஞ்சம் விட பெருசாக வாங்கினேன். வாங்கிட்டு உள்ள அதில் செப்பரேட்டர் தனியாக இருக்கும். இப்போ எப்போவுமே வந்து பெரிய கேஜுக்குள்ளே நிறைய போடக்கூடாது, ஏன்னா வந்து ஸ்பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது பயப்பட சான்ஸ் இருக்குது போல். அப்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா அது ஸ்னகி ஃபிட்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படி இந்த சேர்ந்த மாதிரி ஒரு கேஜில் போடணும். அதான் பெரிய கேஜ் வாங்கி அதில் வந்து செப்பரேட்டர் வச்சு செப்பரேட் பண்ணி சின்ன சேம்பர் மாதிரி பண்ணி அதுக்குள்ளே தான் வச்சுருந்தேன். இப்போ வந்து அவள் வீட்டில் தான் அதே மாதிரி நமக்கு இப்போ எத்தனையோ டாக்ஸ் இருக்குது. நீங்க இந்த ரிட்ரைவரை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன? அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்க எது இன்ஸ்பிரேஷனா இருந்த ரிட்ரைவருக்கு மேல வரதுக்கு? ரிட்ரீவர் மேலே எப்போவுமே டாக்ஸ் வந்து டாக்ஸ் எந்த இதானாலும் பிடிக்கும். ஆனால் வீட்டில் வந்து ஒரு சாதா டாகும் இருக்கு. விவோஸ் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம விக்னேஷ் இதே மாதிரி ஒரு ஹைப்ரிட் ரொம்ப காசு செலாக்கி வாங்குற ஒரு இந்த ப்ரீடான ட்ரைவரும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் டாக் ஆல்சோ அடாப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த பெரிய பெரிய டாக்ஸ் மட்டும்தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு லோயலாகவும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும்னு வச்சுருக்காங்க. அது மத்தியில் இங்கே கோல்டன் ரிட்ரைவர் இருக்கிறது கூடயே ஒரு ஸ்ட்ரீட் டாக் ஆல்சோ வீட்டில் கோல்டன் ரிட்ரைவருக்கு கொடுக்குற அதே ஃபீடிங், அதே ரேஷியோட அதே ஃபுட்ஸு அதுக்கும் ஃபீட் பண்ணி ரொம்ப நீட்டாக நம்ம வச்சுருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். என்ன பிரதர்? கண்டிப்பாக. ஓகே ஓகே. அப்புறம் இது தாண்டி நமக்கு ஃபஸ்ட் டைம் ஓனஸுக்கு இப்போ ரிட்ரைவர் பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த மேக்ஸிமம் எதில் எல்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எப்படி வாங்கன்னு சொல்கிறேன். ஓகே. அதாவது வீட்டுக்குள்ளே வளர்த்துறது தான் நான் என்னோட இது. ஓகே. அப்போது அதுக்கு பார்த்தா நிறைய டாக்ஸ் கிடையாது நான் முதல்ல ரிசர்ச் பண்ணப்போ. ஓகே. ஸோ கன்ஃபியூஷன் வந்து பிட்வீன் லேப்ரடார் ரிட்ரீவரும் கோல்டன் ரிட்ரீவரும் தான். ஓகே. இப்போது எனக்கு தெரிஞ்ச என்னென்னா லேப்ரடார் வந்து ரொம்ப நல்ல ப்ரீடு. கோல்டன் ரிட்ரீவர் என்னென்னா லேப்ரடார் மைனஸ் அந்த எக்ஸைட்மெண்ட்னு சொல்லலாம். ஏன்னா லேப்ரடார் வந்து ரொம்ப ஹை எனர்ஜி இருக்கும், நல்ல ஆமாம் நல்ல எக்ஸைட்டடாக இருக்கும், ரொம்ப எக்ஸைட்டட், ரொம்ப பலம் வாய்ந்தது. பலமும் ஓல்டு பர்சன்ஸுக்கு அதை ஹேண்ட் முடியாது, கஷ்டம் முடியாது இல்லையா? ஆமாம். ஓகே ஓகே. இது வந்து கொஞ்சம் டெம்பர்மெண்ட்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டு இந்த குழந்தைங்கிற மாதிரி, அதான் மெயினாக வந்து இவங்க ரொம்ப லேசி. இப்போ பார்த்துலே தெரியுதுல்ல ரொம்ப லேசி. அது நம்ம இது ஃபுட்டுனா மட்டும் நல்ல பிரிஸ்காக அப்படி ஜாலியாக இருக்கிறது. பட் இப்போ ஓவரா ஃபுட்டு கொடுத்தாச்சுனாலும் ரொம்ப ஒபீஸ் ஆகினாலும் ப்ராப்ளம். ஆமாம். அதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் இந்த மாதிரி வாக்கிங் வந்து கொண்டு போவேன். இது வந்து இப்போது இன்னொரு ஸ்ட்ரீட் டாக் கூட வீட்டில் இருக்கிறனால ரெண்டு பேரும் ஜாலியாக அப்படி இப்படி விளையாடிட்டு இருந்துருப்பாங்க. ஃபுட்டு வந்து அளவாக தான் கொடுப்பேன், ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கறது கிடையாது. அதுலேயே வந்து இப்போ ஒபிசிட்டியெல்லாம் கண்ட்ரோலாக ஃபிட்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக. அப்புறம் டெய்லி ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகுது, கண்டிப்பாக வாக்கிங் கொண்டு போவீங்க? ஆ, நான் கொண்டு போயிருக்கேன். மார்னிங் ஆர் ஈவினிங்? மார்னிங் கொண்டு போயிருவேன். மார்னிங் கொண்டு போவீங்க. நீங்கள் இல்லாத டைமில் அப்பா அம்மா? இல்லை, அப்படி கிடையாது. அப்படி நான் மோஸ்ட்லி இங்கே தான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஸோ பிரச்சனை இல்லை. மோரி பொறுத்த வரைக்கும் வேக்சினேஷன் ஷெட்யூல், அப்புறம் இந்த ஹேர் லாஸ், அப்புறம் இதோட கேரக்டர் எப்படி பிரதர்? கேரக்டர், டெம்பர்மெண்ட், இதை பற்றி நம்ம வியூவர்ஸ் வேண்டி சொல்லி. கண்டிப்பாக. அதாவது மோலி வாங்கினப்பவே ஒரு ஷார்ட்டு வேக்சின் போட்டு தான் தந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கரெக்டாக ஞாபகம் வந்தால் 30 days தாண்டி ஒன்று போட்டேன். ஓகே. அப்புறம் 90 days தாண்டி ஒன்று ராபிஸ் இன்ஜெக்ஷன். இல்லை, இது பூஸ்டரும் ராபிஸ் ஆன்டி ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். அதாவது நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாவோ வைரஸ்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுருக்கணும். ஏன்னா ரொம்ப டெட்லி வைரஸ். ஆமாம். வாங்கின புதுசுலேயே போடுறது பெட்டரு. ஓகே.
இப்போ இதுக்கு ஹேர் லாஸ்னு கேட்டா கண்டிப்பா எக்கச்சக்கமான ஹேர் லாஸ் இருக்கு. இப்போ சீசனல் ஹேர் லாஸ் ஒன்று, அல்லாமல் இந்த டிசீஸில் வர ஹேர் லாஸ் ஒன்று. இப்போ இது போயிட்டு இருக்கிறது வந்து சீசனல், சீசன் சேஞ்ச் ஆகும்போது வந்து ஷட் பண்ணுவோம். பொதுவாக இது ஹாட் கிளைமேட் விரும்புவா இல்லை ஒரு கூல் கிளைமேட்? கூல் கூல் கூல். இது வந்து ஏசி ரூம்லேயே தான் போய் படுக்கும். வீட்டுல வந்து அங்க இருக்காது. அல்லாம கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். மோலி பொறுத்த வரைக்கும் கேரக்டர் எப்படி? கேரக்டர் இந்த பாத்தீங்கல்ல குழந்தை மாதிரியே தான், அசல் குழந்தை. நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏதாவது கோவப்பட்டு பேசினா இது வந்து ஓடி போய் ஒளிஞ்சிருக்கும், இதுக்கு வந்து அப்செட் ஆகும். இது ரொம்ப அன்பு வந்து அழுகிறது பார்த்துருக்கேன். ரொம்ப 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 சாஃப்டான கேரக்டர். ஆமா, இது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நம்ம ஃபேமிலியோட கிட்ஸ் கிட்ட எல்லாம் அப்படி கிட்ஸ் கிட்ட இப்போ கிட்ஸ் கிட்ட ரெக்கமெண்டட் பிரீடுனா லேப்ரடார், கோல்டன் ரிட்ரீவர், ஈவன் டாபர்மேனை கூட ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கோல்டன் ரிட்ரீவர் தான். ஈவன் மிலிட்ரியில் கூட இந்த இது இருக்கும்ல பிடிஎஸ்டியா, அதெல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இது வச்சு தான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்ஸுக்கு வந்து தெராப்பி டாகாக யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நிறைய இருக்குது. ஆனால் ரொம்ப சாஃப்ட் இது. ஓகே, இது ஸ்விம்மிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி? ஸ்விம்மிங் பண்ணும். இது இவா இனியும் படிக்கலை, மொழி இனியும் ஸ்விம்மிங் படிக்கலை. அல்லாமல் கோல்டன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஸ்விம்மிங் பண்ணுவாங்க. ஜீன்லி இந்த ஒரு ஸ்விம் கேட்டகரி கூட இது கூட உண்டு. ஆமாம் ஆமாம். இது நீங்கள் பவுண்டர் எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை, பக்கத்தில் பூல் எதுவும் கிடையாது. குளத்துக்கு கொண்டு போனால் நீங்கள் இதுவும் கொண்டு போகலை. அது வந்து மாத்தணும். அது வந்து ஃபுட் கார்டிங் சொல்லுவாங்க, அது வந்து மாத்தணும். பப்பிலேருந்தே இப்போ நம்ம இப்போ நம்ம விற்கிறோம் ஒரு ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்ளம் இருக்காது தானே? ஆமாம், ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அதை நம்ம திடீர்னு செஞ்சும்போது தான் இந்த ப்ராப்ளம் வந்து. ஆமாம், அது எல்லா நாக்கியும் அப்படி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அதோட ஃபுட்டு அதை வந்து இன்னொரு நாள் எடுக்க போகும்போது கண்டிப்பாக அது அனிமல் தானே டிஃபன் பண்ணும். எங்கள் கிணறுல கூட இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்ப ஸ்டேஜில் எங்களுக்கு வந்திருக்கு. நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இப்போ விட்டுருவாங்க. ஜஸ்ட் நம்ம ஃபுட்டு வச்சாச்சு, அதுக்கப்புறம் இதுக்கு எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ஃபுட் அக்ரஷன் இருக்கு. அப்படி அதை விடும்போது திரும்ப அக்ரஷன் கூட உள்ள சான்சஸ் இருக்கு, கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகும். ஏன்னா அது நான் தான் ஓனர்னு திங்க் பண்ணிடுறேன், நான் தான் எல்லாம் இதையா ஃபுட் எடுக்க வரது. ஆமாம் ஆமாம், அப்படி அக்ரஷன் ஜாஸ்தி ஆகும். ஓகே ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஓனராக ஆகணும். அவ்வளோதான், நம்ம ஓனரா இருக்கணும். அதுக்கு கீழே தான் நம்ம டாகின் உள்ளது. ஆமா ஆமா ஆமா, அதே புரிஞ்சுக்கும். ஓகே, இது நம்ம ஓனர்னு புரிஞ்சுக்கும். அப்படி புரிஞ்சுட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஓகே, அப்பா அம்மா கூட எப்படி பிரதர்? நல்லா நல்லா பழகும். அவங்களும் பார்த்துப்பாங்க. ஃபுட்லாம் வைக்கிறது அம்மா தான். ஓகே, அப்பாவும் நல்லா பார்த்துப்பாங்க. பிரதர், நம்ம கோல்டன் ட்ரைவர் பப்பி எப்படி செலக்ட் பண்ணுறது? அப்புறம் இது ப்ரைஸ் ரேஞ்ச் எந்த மாதிரி போயிட்டுருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும்? அதை நம்ம வியூவர்ஸுக்கு வேண்டி சொல்லி கொடுக்கணும். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எனக்கு கிளியராக தெரியல. இது வந்து இங்கிலீஷ் க்ரீம் கோல்டன் ரெட்ரீவர் ரொம்ப ரேர். அல்லாமல் கோல்டன் ரெட்ரீவர்ஸ் வந்து 25,000-30,000 லேக்ஸ் கணக்கில் போயிட்டு இருக்கு. ஓகே, எப்படி சூஸ் பண்ணேன்னா, நான் எப்படி சூஸ் பண்ணணும் அதை நான் சொல்லுறேன். ஓகே, முதல்ல வந்து கெனல் போய் பார்த்தேன். அப்போ இவர் அங்கே இருந்தார், போனோடனே க்ரீட் பண்ணார், பார்த்துட்டு கிணல்ல பேசிட்டு சூஸ் பண்ணல. அப்படி வந்துட்டேன், திரும்பவும் போனேன். திரும்ப வந்து எந்த பப்பி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னு பார்த்தேன். இவர் தான் ரெஸ்பாண்ட் பண்ணான். ஓகே, அதுன்னு டிசைட் பண்ணிவிட்டு அல்லாமல் இல்லை ஃபீச்சர்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன். ப்ரீடர் வந்து என்ன இன்ஜெக்ஷன்லாம் போட்டிருக்காங்க, எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பார்த்தேன். அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தேன். திரும்ப மெயினாக வந்து இதோட லீனியேஜ், இதோட அம்மா அப்பா, இதோட அப்பா வந்து இம்போர்ட்டட். ஸோ இம்போர்ட் மீன் எந்த கண்ட்ரியில? ஸ்காட்லாண்ட். ஸ்காட்லாண்ட், ஓகே ஓகே. இதோட ஆர்கின் ஆல்சோ ஸ்காட்லாண்ட். கோல்டன் ட்ரைவர் ஆர்கின் ஆர்கின் வந்து ஸ்காட்லாண்ட். ஓகே, இப்போ இதோட லீனியேஜ் பார்த்தேன். இது அம்மா என்ன பண்ணுது, அதோட பேரண்ட்ஸ், அதோட பேரண்ட்ஸ் எப்படி என்ன எப்படி இருக்காங்க, எல்லாம் பார்த்து தான் வாங்கினேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ மோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி அண்ட் ஒரு சாம்பியன் லைனேஜ் ஒரு இம்போர்ட்டட் ஆன ஒரு பப்பி தான் மோலி. ஸோ இதோட பப்பீஸ் உங்களுக்கு வேணும்னா
கண்டிப்பாக ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டி க்ரீமி இங்கிலீஷ் கோல்டன் டிரைவரை விரும்புகிறவங்க கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த இங்கிலீஷ் க்ரீம் கோல்டன் டிரைவர் பற்றின வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஆகும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். மெயினாக ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸ், புதுசாக கோல்டன் டிரைவர் பாட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி பற்றின இதுவும், அதே மாதிரி இந்த க்ரூமிங் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று கோல்டன் டிரைவர், இது பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் நாங்கள் கிளியராக இந்த வீடியோவில் கொடுத்துருக்கோம். மேலும் இதே மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.